Hi friends, welcome back to my channel. So, in this video, quick or no makeup makeup look. Tam paaka porom. Nariya pere engitta ketirundinga like neenga vandu video shoot panumbodhu enna makeup poduvinga abindra maari la ketirundinga. Actually na almost ella edathukume ore maari dhaan irukum enoda routine um seri makeup um seri na பெரிய மேக்கப் பர்சன்லாம் கிடையாது. ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து வேர் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோவில் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ கோவில் கிளம்போது அதே மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் ஆக்சுவலி போட்டுட்டு போவேன். ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் இருக்குது, சாரீ கட்டினாலும் சரி இல்லை இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து குர்த்தி போட்டாலும் சரி. ஸோ மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி மேக்கப் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்குமே காமிக்க போகிறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். ஒரு 4-5 ஐட்டம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்கப்பை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான். என்ன மாதிரி ரொம்ப பெருசாக மேக்கப்லாம் தெரியாது அப்படின்றவங்க வந்து இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ராப்பரா மேக்கப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா பிளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. சிம்பிளான மேக்கப் தெரியவே தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது சூப்பரா செட் ஆகும். சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் பிளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இது ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே முடிச்சுட்டேன். நான் அதை திருப்பி இந்த வீடியோல காமிக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும் வீடியோ. ஸோ நான் பண்ணது நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு ஸ்கின்னு. ஸ்கின் கிளென்ஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். ரொம்ப லைட் வெயிட் சன்ஸ்கிரீன் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இங்கே லோக்கல் பிராண்ட் இங்கே பூட்ஸில் வந்து கிடைக்கிற சன்ஸ்கிரீன் தான் போட்டிருக்கேன். பிளஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக லிப் பாம் போடுற மாதிரி லிப் பாமும் போட்டுச்சு. இந்த ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இது உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து ஐஸ் போல்டாக வச்சுக்கலாம் இல்லைனா லிப்ஸ் போல்டாக வச்சுக்கலாம். எனக்கு மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஐஸ் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்க ட்ரை பண்ணேன். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் செட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து ஜஸ்ட் இந்த ஸ்பூலி மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபில்இன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சீப் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து கோம் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உள்ள அந்த ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபில் பண்ணல, எனக்கு கரெக்டாக தான் இருக்கு ஐப்ரோஸ், அதனால ஃபில் இன் பண்ணலை. ஐஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட் லைன் பண்ணிப்பேன் நல்லா. நீங்கள் வந்து எய்தர் வந்து கீழே வந்து காஜல் போடலாம் அப்படின்னா உள்ள மேலே உள்ள டைட் லைனிங் சொல்லுவாங்களே, ஸோ உள்ள வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் மேலே உள் பக்கம் அந்த டைட் லைனிங் மட்டும்தான் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நான் யூஸ் பண்ணுறது மேபிலினோட இந்த பென்சில், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இது நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்மளோட ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஐடெக்ஸோடது. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேபிளினோடதே யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஐடெக்ஸும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் மேபிளினோ யூஸ் பண்ணலாம். நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட இது வந்து கலர் வந்து நல்லா டார்க் பிளாக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டைட் லைனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலே வந்து ஐஸை வந்து தூக்கி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பழக்கம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க இப்படி வச்சே டிரா பண்ணிடலாம். சோ இப்ப நான் டைட் லைன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப டைட் லைன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி என்னால கையில பிடிச்சிட்டு பண்ண முடியல. சோ அதனால நான் போய் டைரக்டா வந்து மிரர்ல வச்சு பண்ணிட்டு வந்தேன். சோ நான் உள்ள வந்து ஃபுல்லா டிரா பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். இந்த மேல இப்படி தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நல்லா டார்க்காக போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ எனக்கு வந்து மேலே போடுறது பிடிக்கும், அதே மாதிரி உள்ள டைட் லைன் பண்றது எனக்கு பிடிக்கும். ஸோ மேலே நான் வந்து ஐலைனர் போட போறதில்ல. ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்து ஐஸ்க்கு பண்ணுறது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நான் எங்கே போனாலுமே மறக்காதது மஸ்காரா. மஸ்காரா வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. மஸ்காரா நீங்கள் போட்டிங்கனாலே உங்களோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு டிஃபைன்டா. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா மேபிளினோட தான். மேபிளினோட மஸ்காரா எல்லாமே சூப்பராக இருக்கும். இது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், லேஷ் சென்சேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு மஸ்காரா. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைக் இருக்கு, உங்களுக்கு ஐலாஷஸ் வந்து தெரியும். பட் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கேர்ல் ஆகி பிளஸ் உங்களுக்கு நல்லா லாங் எலாங்கேட்டடா தெரியணும், நல்லா பாக்குறதுக்கு நல்லா வந்து ஒரு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. போட்டோஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இப்ப நீங்களே பாருங்க. ஆக்சுவலி நான் 3 கோட் இப்போ போட்டிருக்கேன், 3வது கோட்டும் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஆக்சுவலி எவ்வளோ வந்து எலாங்கேட்டடாக உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. நல்லா வந்து உங்களுக்கு இது வச்ச மாதிரி இருக்கும், எக்ஸ்டென்ஷன் வச்ச மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மஸ்காரா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக்குமே ட்ரை பண்ணுங்க. அது வந்து ரொம்ப வந்து காஞ்ச அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கோட் ஆட் பண்ணாதீங்க.
அப்படி ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அப்படி ஒரு மாதிரி திக்கு திக்கா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது நல்லாவே இருக்காது பாக்கிறதுக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கோட் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு திருப்பி அந்த கோட் வந்து செகண்ட் கோட் போட்டுருங்க. போட்டீங்கன்னா இப்படி வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும், உங்களுக்கு நல்லா எலாங்கேட்டடா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. நீங்க வந்து வேற எதுவுமே பண்ண தேவையில்லை இதுக்கு, ஐஸ்க்கு. இது மட்டுமே உங்களுக்கு மோர் தான் என்ன. இப்ப பாத்தீங்கன்னா ஐஸ் முடிஞ்சிருச்சு, ஐப்ரோஸும் முடிஞ்சிருச்சு எனக்கு. நெக்ஸ்ட் நான் காம்பாக்ட் பவுடர். காம்பாக்ட் பவுடர் உங்களோட சௌரியம், நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான இதுதான் போகணும்னு கிடையாது. எனக்கு இங்க வந்து கிடைக்கிறதுல இதுதான் வந்து பெஸ்டா இருந்தது. ஸோ நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்கோட ஸ்டுடியோ பிக்ஸ் அந்த காம்பாக்ட் பவுடர். ஜஸ்ட் நான் இந்த மாதிரி வந்து அப்படியே டேப் பண்ணி எடுங்க. இது ரொம்ப நேரம் லாங் ஸ்டே ஆக்சுவலி. இது நீங்க ரொம்ப வந்து ரீஅப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. போறோம்னு தோணுது. ஸோ ஓரளவுக்கு நல்லா பிரைட்டா இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ரீஅப்ளை பண்ணலாம். கண்டிப்பா எந்த காம்பாக்ட் வேணா ரீஅப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு ஆயிலி ஃபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அந்த ஆயில்னஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணுங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸுக்கும் நான் முடிச்சாச்சு. நான் வெறும் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே காம்பாக்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஐஸ்க்கு வந்து வெறுமே மஸ்காரா. லிப்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அது ப்ராப்பராக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்டையர் அவுட்லுக்கே மாறிடும். ஸோ நான் வந்து இப்போ இதுக்கு வந்து லிப்ஸுக்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ் தரேன். என்னோட இப்போ ரீசெண்ட் ஃபேவரட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக என்னோட பயங்கர அடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு லிப்ஸ்டிக்கோட தான். இது நான் வந்து எந்த வீடியோஸ்லையும் ஆக்சுவலி சொன்னது கிடையாது. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபிளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் அந்த சீரீஸில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பயோனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. இது பயங்கர லாங் லாஸ்டிங். உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட போக மாட்டேது அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்டே கொடுக்குது. இது லிக்விட் லிப்ஸ்டிக் அந்த ஒரு இதுல வரும்னு நினைக்கிறேன், கேட்டகரியில. ஸோ ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது ஆக்சுவலி. பட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு மேட்சா இருக்குமான்னு தெரியல. பட் நான் ஆப்ஷன்ஸ் சொல்றேன், ஸோ தட் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் நீங்க வெளில போறீங்க அப்படின்னா ட்ரை பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பாடி ஷாப்போடது. இது வந்து 315 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். சூப்பரான கலர் இது ஆக்சுவலி. ஆனா இது வந்து லாங் ஸ்டே கிடையாது, பட் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. சோ ரொம்ப நல்ல அழகான ஒரு கலர். இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் மஜந்தா பிங்க் மாதிரி வரும். சோ வந்து இது வந்து மோர் ஆஃப் பிங்க் ஷேட்ல வரும் இது. நெக்ஸ்ட் இது வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸ். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இது. இது வந்து பர்கண்டி பிளஷ் அப்படின்ற ஒரு ஷேடு. இது என்ன சீரீஸ் பாத்தீங்கன்னா இதுவும் மேபிளினோட தான். ஐ திங்க் வந்து சாஃப்ட் மேட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது என்ன சீரீஸ் தெரியல எனக்கு. கலர் சென்சேஷனல் மேட் லிப்ஸ்டிக் ஆக்சுவலி இது. ஸோ கலர் சென்சேஷனல் மேட் லிப்ஸ்டிக்ல பர்கண்டி லஷ் அப்படின்ற ஒரு இது. இதுவும் ரொம்ப அழகான ஒரு கலர் ஆக்சுவலி இது. இது நான் ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்ல ஜஸ்ட் நான் தொட்டேன் அவ்வளவுதான். எவ்வளவு வந்து பிக்மெண்டட்னு பாருங்க, செம்ம பிக்மெண்ட் இது ஆக்சுவலி. பட் இது லாங் ஸ்டே கிடையாது, கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்காது. நீங்க திருப்பி திருப்பி ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்க லிப்ஸ்டிக் இது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பாடி ஷாப்போடது போட்டுக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட். உங்களுக்கு போடும் போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அந்த கேட்டகரியில தான் வரும். கம்ப்ளீட்டா மேட் கிடையாது. கொஞ்சம் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீன் இருக்கும். உங்களுக்கு போடும் போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து 315 கோடு இது ஆக்சுவலி. பட் இது ரொம்ப சீக்கிரமா வேர் அவுட் ஆயிடும். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு தண்ணி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வேர் அவுட் ஆயிடும். மேக்ஸிமம் ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனா இந்த கலருக்காக தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ரீஅப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனஸ் இருக்காததுனால நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு வாட்டி வேணா நீங்க ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து செகண்ட் ஷேட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். தேர்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த ஷேட் போட்டு காமிக்கிறேன். என்னோட ஃபேவரட் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ இந்த ஷேட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நான் போட்டிருக்கிறதா இந்த கலர் மேபிளினோட மேட் இங்க் சூப்பர் ஸ்டே மேட் இங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 20. எனக்கு இது ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துடலாம். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இது ஒரே ஒரு ஸ்வைப் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து கொடுக்குது. நீங்க இன்னும் ரெண்டு மூணு லேயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். கண்டிப்பா ஒரு 6 to 7, ஏன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணது 6 to 7 hours. அதுக்கு மேலேயும் எனக்கு தெரிஞ்ச தங்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த நேரத்துல வந்து சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். பட் சுத்தமா வேர் அவுட் ஆகல எனக்கு.
மஸ்ட் ட்ரை. இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு, பட் எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால இந்த கலர் நான் வாங்கினேன். இப்போ எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருக்கு, இதோட வேரும் பிடிச்சிருக்கிறதுனால நான் மேபி இதில் நிறைய கலர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இது கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, பட் இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கொஞ்சம் நான் ரெட் ஷேடும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும் எனக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ப்ளூ டோன், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேற டோன், கொஞ்சம் டார்க் டோன் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். பட் இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு. எஸ்பெஷலி இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ போட்டு வச்சாச்சு, இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் இந்த மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போட்டு ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு தெரியும். இது எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மேக்கப் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் சூப்பராக ஆஃபர் போயிட்டுருக்கு. எல்லா பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டீல் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.